அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம என்ன பார்க்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நம்ம 8th பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் நீதித்துறைன்னு கொடுத்துருப்பாங்க லெசன். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் தொகுத்து வந்து நம்ம இந்த வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும். இது வந்து 8th வகுப்புலேருந்து எடுத்ததுனால ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 8th வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி ஸ்டாண்டர்ன்ற அந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எழுது படிக்க தெரிந்த போதும்னு சொன்னாங்க இல்லையா அந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 10th வகுப்பு கல்வி தகுதி கொண்ட போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான போஸ்ட்டுகளுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த கூற்று சரின்றாங்க? கூற்று 1 பாருங்கள், பண்டைய இந்தியாவில் ஸ்மிருதிகள் தனிமனிதத்தின் சமூக கடமைகளை வரையறுத்தணுன்றாங்க. ஸோ அப்போ இருந்த சட்டங்கள் வந்து அந்த ஸ்மிருதிகள் வச்சு சட்டங்கள் இருந்தது. அது வந்து மனுஸ்மிருதின்னு சொல்லுவாங்க, நாரத ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் ரைட்டா. அதே மாதிரி கூற்று 2 பாருங்கள், இடைக்கால இந்தியாவில் இது வந்து பண்டைய காலம், அதுக்கப்புறம் இடைக்காலம், அதுக்கப்புறம் நவீன காலம் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இடைக்கால இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையில் நடைமுறை சட்டங்கள் தொகுப்பட்டதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பைகா இ பெரோஸ்ன்னு சொல்கிறாங்க, பெரோஸ் ஷாகி என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரபு மொழியில் எழுதப்பட்டது அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கூற்றுங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கூற்றுமே வந்து சரியாக உள்ளது ரைட்டா. ஸோ வந்து 2 கூற்றுகளுக்குமே சரி, கூற்று 1, 2 வந்து சரி. உச்சநீதிமன்றம் அமைக்க வழிவகுத்த ஒழுங்குமுறை சட்டம் எதுன்றாங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அமைச்சாங்க ரைட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிட்டு 1862 அந்த உச்சநீதிமன்றங்களை உயர் நீதிமன்றங்களாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் தான் வந்திருக்கோம் ரைட்டா. அதுக்கான வழிவகை செய்யக்கூடிய சட்டம் வந்து 1773 உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் தான் வந்து உச்சநீதிமன்றம் அமைக்க வழிவகை செய்தது. கீழ்கண்ட கூற்றை ஆராய்கின்றாங்க. முதலாக உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் எங்கே அமைது? கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் அமைக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தில் சர் எலிசா இம்பே அப்படின்னு அது ஒரு வெள்ளக்காரர் பேர், இவர் வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் தான் வந்து நிறுவுகிறாங்க. அது எங்கே? வில்லியம் கோட்டையில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீதிபதியாக ஃபஸ்ட்டு வந்து பதவியேற்றது வந்து சர் எலிசா இம்பேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். ஸோ கூற்று 1, 2 வந்து சரிதான். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் வந்துச்சுன்னு வந்துரு படிச்சிருப்பீங்க இப்போ புக்கில். அந்த உச்சநீதிமன்றத்தை தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றமாக மாற்றுறாங்க. ஆக்சுவலாக உச்சநீதிமன்றமே மொத்தம் 3 உச்சநீதிமன்றம் பண்ணியிருப்பானுங்க. எப்படின்னா இந்த இப்போ கல்கத்தா 1, பம்பாய் 1, சென்னை மாகாணத்தில் 1 சொல்லி, நம்ம சென்னையில் 1 சொல்லி 3 உச்சநீதிமன்றம் பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 உயர்நீதிமன்றமாக மாற்றிருப்பாங்க. அந்த உயர்நீதிமன்றமாக மாற்றினது வந்து 1862 மாற்றிருப்பாங்க. அப்போ வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க ரைட்டா. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றமாக உருவாக்கி அதை உயர்நீதிமன்றமாக மாற்றிருக்காங்க ரைட்டா. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் அப்படின்னு வந்துச்சுன்னா 1862 உயர்நீதிமன்றமாக மாற்றிருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் இது, இதெல்லாம் வந்து பாக்ஸ் குவஷனில் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சிங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எதுன்றாங்க? ஸோ வந்து அலகாபாத் நீதிமன்றம் வந்து நம்ம நாட்டோட பெரிய நீதிமன்றமாக இருக்குது. பெரிய நீதிமன்றம்னா நீங்கள் உச்சநீதிமன்றம் வச்சுக்காங்க, அந்த வளாகம் அது பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது அந்த மீனிங்கில் அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க ஓகேவா. கீழ்கண்ட கூற்றில் எது சரி அப்படின்றாங்க? மெக்கலை என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை வந்து நெறிமுறைப்படுத்தியதுன்றாங்க, அது உண்மைதான். 1859 உரிமையில் நடைமுறை சட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1860 இந்திய தண்டனை சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து 1861 வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த 1871 தப்பு. ஆக்சுவலாக வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861 வரணும். அப்போ ஃபோர்த்து வந்து தப்பு, மீதி இருக்கக்கூடிய 3 சரி ரைட்டா. அப்போ 4th தான் தப்பு. அப்போ பி ஆப்ஷன் 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு ரைட்டா. ஏன் தவறு? 1861 வராமல் அது 71 போட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இது அப்பப்போ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது, உச்சநீதிமன்றம் எப்போ உருவாக்குனாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன, இந்த மாதிரி கேள்விகளாக சிம்பிளான ஒரு கேள்விகளாக ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இப்போ 7th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 28 1950 வந்து உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் வந்து வந்திருக்கு ரைட்டா.
சரி, இது சுதந்திரமானதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்றது வேற கதை, அது வெள்ளக்காரங்காலத்தில் இருந்தது வேற. நாம் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தை நம்ம டெல்லியில், புதுடெல்லியில் வந்து அரசியலமைப்பு உருவானதுக்கப்புறம் அந்த இதுபடி வந்து உருவாக்கினது புதுடெல்லியில் இருக்குது. அது ஜனவரி 28, 1950 வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறுகிறது? நரம்புலப்பா வரம்பினை கூறுகிறது அப்படின்றாங்க. 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 124-147 வரைக்கும், ரைட்டா? இதை வந்து உச்ச நீதிமன்றத்தோட அந்த அமைப்பு அந்த வரம்பெல்லாம் வந்து சொல்கிற கூறக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 124-147. உச்ச நீதிமன்றம் பற்றி தவறானது எதுன்றாங்க? உச்ச நீதிமன்றம் மற்ற அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. எஸ், உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள், டிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்து எட்டு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அனைத்து நீதிமன்றங்களுக்குமே பொருந்தும், கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலான்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் நினச்சிச்சின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து மாற்றி விடலாம், அதுவும் செய்வாங்க. வழக்குகளை ஒரு நீதிமன்றத்திலேருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு மாற்றலாம். இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கோ இல்லை ஏதோ ஒரு கோர்ட்டில் இருக்கிற வழக்கோ வந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு நினச்சா உச்ச நீதிமன்றம் நினச்சா மாற்றிடலாம். இப்போ சில ஊழல் வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெங்களூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுறது, அதர் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. இங்கே தமிழ்நாட்டில் விசாரித்தாங்க அப்படின்னா அது வந்து நீதித்துறையில் அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கும், சரியான தீர்ப்பு வராதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து சில வழக்குகளை விசாரிச்சிருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதாவோட வழக்குகள்லாம் வந்து பெங்களூரில் விசாரித்தாங்கல்ல, ஏன் பெங்களூரில் விசாரித்தாங்க? தமிழ்நாட்டில் இங்கே இருக்குல்ல நீதிமன்றம், அப்புறம் ஏன் அங்கே விசாரித்தாங்க? சொத்து கூப்பி வழக்கு ஏன் அந்த பக்கம் போச்சு அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஒரு சில வழக்குகளை வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாற்றி விட்ருவாங்க. இது மாதிரி அதிகாரம்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது, ரைட்டா? சரி, மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை மட்டும் விசாரிக்கின்றாங்க, இது தப்பு. எது தவறுனா இது தப்பு. அதாவது மாநிலம்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என்னது, இதுக்குள்ளே தான் வந்து உச்ச நீதிமன்றத்தோட பவர் இருக்கானே கிடையாது. நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது தான் உச்ச நீதிமன்றம். அப்போ மாநில எல்லைக்குள் வந்துச்சுன்னா அது உயர்நீதிமன்றம். இப்போ நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாடு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும், கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ பொருந்தாது. நம்மளுடைய தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு எல்லைக்குள் உட்பட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம இந்தியா முழுவதுமே கட்டுப்படுத்தும். அப்போ தவறானது உச்ச நீதிமன்றம் பற்றி தவறானது வந்து டி ஆப்ஷன். அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான நீதி பிரணங்களை வழங்கும் அதிகாரம் என்னன்றாங்க? உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம்ன்றாங்க. ஸோ உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். லோக் அதாலத், அதாவது என்னென்னா மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பற்றி சொல்லியிருக்காங்க, பற்றி ஆராய்கன்னு சொல்கிறாங்க. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றத்தை பற்றி ஆராய்கின்றாங்க. இது மக்கள் பேசும் மொழியில் பிரச்சனை விசாரிக்கிறதுன்றாங்க. அது என்ன சார் மக்கள் மொழி பேசுகிறதுனா, நம்ம தமிழ் பேசுனா தமிழ்லேயே நம்மளை விசாரிப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அதே உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் மட்டும்தான் லாயருங்க பேசுவாங்க, ஜட்ஜுங்களும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழ்லேயே வந்து பேச மாட்டாங்க. அது கூட சம்டைம் பார்த்தீங்கன்னா லாயர்கள்லாம் வந்து அடிக்கடி போராட்டம் பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும், அப்போ தான் மக்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ போராட்டம் பண்ணுவாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி இவ்வளோ நாளாகி தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டோம், ஆனால் இன்னமும் வந்து ஹைகோர்ட்டில் இங்கிலீஷில் தான் வந்து லாயர்களும் பேசுகிறாங்க, ஜட்ஜுங்களும் பேசுகிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் வழக்காட முடியவில்லை. நம்ம கீழமை நீதிமன்றங்கள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜட்ஜுங்கள் ஆகட்டும், லாயர்கள் ஆகட்டும், எல்லாமே தமிழில் பேசுவாங்க. பட் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்லாம் போனீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவாங்க. ஆனால் லோக் அதாலத்து அந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் மொழி பேசக்கூடியது, அதாவது நம்ம தமிழ் பேசுனா தமிழ் பேசிக்கலாம், அந்தந்த ஸ்டேட்டில் அங்கங்கே என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அதில் வந்து பேசி வந்து விசாரணை பண்ணிக்கலாம். இது சரிதான். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர் மற்றும் ஒரு வழக்கறிஞர் கொண்ட அமர்வு இதற்கும் தலைமை வகிக்கின்றாங்க. எஸ், இது வந்து சரிதான். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பார், ஒரு சமூக பணியாளர் இருப்பாங்க, ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகளை முன்வைக்கப்படுகிறது. எஸ், இதுக்கு வந்து லாயர் வச்சு தான் வந்து வரணுன்றத டைரெக்டாக இன்வால்வ் ஆகிக்கலாம், அதுவும் கரெக்டாக. வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகிறதுன்றாங்க. எஸ், அதாவது ரெண்டு பேரும் அதாவது குற்றம், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களும் சரி, கம்ப்ளைண்ட்டுக்கு ஆளானவங்களும் சரி, எதிர்த்தரப்புன்னு சொல்லுவாங்க, மனுதரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பரஸ்பரமாக பேசி ஒரு சுகமமான தீர்வை வந்து இந்த இதில் வந்து கொண்டு வந்துருவாங்க, ரைட்டா? ஸோ அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் சரி தான். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுப்படி பார்த்திங்கன்னா லோக் அதாலத்தை பற்றி எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ அனைத்தும் சரி என்பதே இதுக்கான விடை. லோக் அதாலத்தை பார்த்தீங்கன்னா 1982 எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்றாங்க, இந்த இயர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ வந்துச்சுன்னு கூட கேட்பாங்க, ரைட்டா? ஸோ 12வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆப்ஷன், குஜராத்தில் லோக் அதாலத்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்திருக்கு 1982 ஞாபகம் வச்சுக்கோங்க. விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதுன்றாங்க, 13வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 2000.
ரைட்டா, விரைவு நீதிமன்றங்கள் ஒரு சில வழக்குகளில் விரைவாக தீர்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கோர்ட்டு விரைவு நீதிமன்றங்கள் வந்திருக்கு, அது 2000. இ நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆன்லைனில் இ கோர்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து வந்தது பார்த்திங்கன்னா 14 வந்து 2005 ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம். இ கோர்ட்டு 2005. நீதித்துறை செயல்பாடுகளில் சரியானது எதுன்றாங்க, தகராறுகளை தீர்வு செய்தல். ஆமாம், தகராறு பிரச்சனை இருக்குது, அது மக்கள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டுக்கு பிரச்சனையாகலாம், டிஸ்ட்ரிக் பிரச்சனைங்களாம், ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்த்து வைப்பாங்க. நீதிமன்ற ஆய்வு அதிகாரம், அவங்களுக்குன்னு சில அதிகாரம் இருக்கும், ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கும். சில சட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா அந்த சட்டம் சரியானு சொல்லி அதை வந்து ஆய்வு பண்ணும். அது மக்களுக்கு எதிராகவோ இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவோ அந்த சட்டங்கள் அரசியல்வாதிகள் உருவாக்குறாங்க சட்டமன்றத்தில் அது பாராளுமன்றத்தில் உருவாக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ரைட்டா, சட்டத்தை நிலைநிறுத்தும் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல், இதுவும் வந்து நீதிமன்றத்தோட பவர் தான். ஸோ அனைத்தும் சரி என்பதே இதுக்கு வந்து சரி. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் டேஸ்ன்றாங்க, இது எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க, 16 1987. உச்சநீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்றாங்க, ஸோ உச்சநீதிமன்றம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா 17 நம்ம புதுடெல்லியில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிம்பிளான கேள்வி, ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது மாதிரி கேள்வியெலாம் கேட்பாங்க. புதுடெல்லி இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஸோ உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பவர்ஃபுல்லான சுப்ரீம் கோர்ட். ரைட்டா, உச்சநீதிமன்றம். அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமன்றம் எதுன்றாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உச்சநீதிமன்றத்தை தான் குறிக்கும், உச்சநீதிமன்றம். கீழ்கண்ட எந்த கூற்று வந்து தவறுன்றாங்க, இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்ற நீதிப்பேரணிகளை வழங்குதுன்றாங்க, சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்ற நீதிப்பேரணிகளை வழங்குதுன்றாங்க, குடியரசுத் தலைவரால் பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்து ஆலோசனை வழங்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்றாங்க, உச்சநீதிமன்றத்தின் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துன்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டப்பிரிவுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது கரெக்ட் தான். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து கீழமை நீதிமன்றங்களை வந்து கட்டுப்படுத்துன்றது சரிதான், ஆனால் இந்த இது இருக்குல்ல குடியரசுத் தலைவரால் பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்து ஆலோசனை வழங்க அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு, ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைன்னு போட்டாங்க. அப்போ எது தவறுனா சி ஆப்ஷன் தவறு, சி ஆப்ஷன் வந்து தவறு, ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ரைட்டா, இனி இவங்க இல்லைன்னு ஒரு வார்த்தை போடுறதுனால இப்போதைக்கு இந்த கேள்வியில் சி ஆப்ஷன் வந்து தவறு. மாநிலங்களில் மிக உயர்ந்த நீதிமன்றம், இப்போ இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம்னா உச்சநீதிமன்றம், ஸ்டேட் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு உயர்ந்த நீதிமன்றம்னா அது வந்து உயர்நீதிமன்றம் தான் நம்ம சொல்லுவோம். ரைட்டா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரின்றாங்க, பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவை பொதுவான நீதிமன்றங்களை கொண்டுள்ளன. சம்டைம் இந்த கேள்வி கேட்குறது உண்டு, எந்த மாநிலங்களுக்கிடையே பொதுவான நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது பொறுத்துக்கல, இல்லை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இல்லை சாதாரண கொஸ்டின் கூட கொடுத்து வந்து கேட்பாங்க, பேரா போட்டு கேட்பாங்க. அப்போ பஞ்சாப் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லி இந்திய அரசியலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு சில ஸ்டேட், அதாவது இங்கே சொல்கிறாங்க இல்லையா பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான நீதிமன்றங்களும் இருக்குது. ரைட்டா, ஸோ அப்போ பொதுவான நீதிமன்றங்கள்ன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கேள்வியை வந்து கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்கு பொதுவான நீதிமன்றங்கள் பொதுவாக நீதிமன்றமாக இருக்குது, எல்லாம் சேர்த்து. ரைட்டா, தனித்தனியாக இல்லை. உயர் நீதிமன்றம் தனக்கென முதன்மை அதிகார வரம்பு, நீதிப்பேரணை வழங்கும் அதிகார வரம்பு, மேல் முறையீட்டு அதிகார வரம்பு பெற்றுள்ளதுன்றாங்க. ஸோ உயர் நீதிமன்றத்துக்கு இந்த 3 அதிகாரங்களுமே இருக்குது. ரைட்டா, அப்போ ஃபஸ்ட்டும் சரி செகண்டும் சரி, ஸோ 1-2 சரி, சி ஆப்ஷன். பொதுநல வழக்கை அறிமுகம் செய்தது எதுன்றாங்க, பொதுநல வழக்கை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்பது இதுக்கு வந்து சரி. எஃப்ஐஆர்னா என்னென்னு கேட்குறாங்க, எஃப்ஐஆர்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ரைட்டா, முதல் தகவல் அறிக்கை, முதல் தகவல் அறிக்கை. ரைட்டா, ஸோ இதான் வந்து எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. அடுத்தது வந்து பொறுத்துக, ஆக்சுவலாக இது புக் பேக் க்வெஸ்சன் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் லோக் அதாலத்து சர் எலிஜா இம்பே ஸ்மிருதின்றாங்க. இது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் கொஸ்டின் சொன்னாலே அதில் அந்த கான்செப்ட்லேயே வந்திருக்கோம், அதை வச்சே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். உச்சநீதிமன்றம் அப்படின்றது பார்த்தினா இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம், அவ்வளோதான் கடைசி. நம்ம இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கு தீர்ப்பு வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே வந்து தலைமை அதுலேயே ஒரு முதன்மை நீதிமன்றமாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை விட்டுட்டு போனோம்னா நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே நம்ம மேல்முறையீடு போனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம். உச்சநீதிமன்றம் சொல்கிறது தான் கடைசி தீர்ப்பு. ஏதாவது தூக்கு தண்டனை மரதண்டனை அது மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம மனு கொடுக்கலாம், மற்றபட்டுக்கு உச்சநீதிமன்றம் சொல்கிறது தான் கடைசி தீர்ப்பு, அதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போக முடியாது. ரைட்டா, சரி. உயர்நீதிமன்றம் அப்படின்றது மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம்.
லோக் அதாலத்துன்றது விரைவான நீதி வழங்கக்கூடியது, விரைவான நீதியை வழங்கக்கூடிய ஒரு மக்கள் நீதிமன்றம்னு சொல்லலாம். இந்த சர் எலிசா இம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் தான் வந்து முதல் தலைமை நீதிபதி. இந்த ஸ்மிருதின்றது சமூக கடமைகள் ரைட்டா, அது பண்டைய காலத்தில் இருந்துச்சு இல்லையா சட்டங்கள், அது சம்மந்தமானது. ஸோ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4-2-5-1 வருது, 3-4-2-5-1 அப்படின்றது கரெக்டாக வருது. சரி, அடுத்தது இந்த சதர் திவாரி அதாலத்து, அதாவது குடிமையல் மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்கிறாங்க, சதர் நிசாமத்துக்கு அதாலத்துன்றாங்க, இது குற்றவியல் மேல்முறையீடு நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே அமைச்சிருக்காங்க வெள்ளக்காரங்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அலகாபாத்தில் அமைச்சிருக்காங்க அப்போ ரைட்டா. சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கான கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும் சில மாநிலங்களில் பொதுவான நீதிமன்றங்களும் இருக்குது ரைட்டா. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் வந்து 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அப்போ 28 மாநிலம் இருக்குது அப்படின்னா 28 நீதிமன்றங்கள் இருக்கணும் கரெக்டாக, சொல்கிறது கரெக்டாக, மேக்ஸ் படி 28 இருக்கணும். ஆனால் 28 இல்லை, அப்போ அது ஏதோ ஒன்றுக்கு காமனாக இருக்குது, அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா. இது நம்ம பார்ட் ஒன்னாக பார்க்குறோம், இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நீதிமன்றம் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து 10th கொடுத்துருப்பாங்க, அது ரிலேட்டடாகவும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் நிச்சயமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்பாங்க, அது வந்து புக்கு பேஸ் பண்ணி வரும், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.